إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. தூணின் ஜீவான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் எல்லோரும் இன்றைக்கு ஹஜ்ஜு பெருநாளை கடந்திருக்கிறோம். வருட வருடம் இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னாலே நமக்கு நினைவூட்டப்படுவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாறைத்தான். ஒவ்வொரு வருடமும் இந்த வரலாறைத்தான் நாம் கேட்டு வந்திருப்போம். இந்த வரலாறை கேட்கும்போது நாம் வெறுமனே வரலாறாக மட்டும் கடந்து சென்று விடுகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுக்க நின்று வணங்கினாங்க என்ற வரலாறை கேட்கும்போது நாமும் அதுபோல நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை அதிலிருந்து எடுக்கிறோம். சஹாபாக்கள் தர்மம் செய்தார்கள் என்ற செய்தியை கேட்கும்போது நாமும் அதுபோல தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற செய்தியை அதிலிருந்து எடுக்கிறோம். எத்தனையோ நபிமார்கள் சோதனைகளின் போது பொறுத்தார்கள் என்ற செய்தியை கேட்கும்போது நாமும் சோதனையில் பொறுமை காக்க வேண்டும் என்ற படிப்பினையை அதிலிருந்து எடுக்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாறை கேட்கும்போது நாமும் அதுபோல தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வராமல் அதை வெறுமனே வரலாறாக பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். உண்மையா இல்லையா? ஆனால் இந்த ஹஜ்ஜு பெருநாளும் இந்த வரலாறு சொல்லக்கூடிய நோக்கமும் என்ன என்று சொன்னால், நாமும் அதுபோல அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காகவும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காகவும் தியாகம் செய்வதை, உழைப்பு செய்வதை வலியுறுத்துகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது முஃமின்களுடைய பண்புகளில் ஒன்று என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله. முஃமின்கள் என்றால் யாருன்னு தெரியுமா? அவர்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டு எந்த சந்தேகமும் கொள்ளாமல் அவர்களுடைய செல்வத்தாலும் பொருட்களாலும் உயிர்களாலும் தியாகம் செய்பவர்கள்தான். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி தியாகம் செய்வதை முஃமின்களுடைய பண்புகளில் ஒன்றாக சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஃமின்களுடைய பட்டியலில் சேர்ப்பானாக. இந்த தியாகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு யுவதிக்கும், ஒவ்வொரு பெற்றோருக்கும், எல்லோருக்கும், யார் என்று வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்கும் உள்ள ஒரு விஷயம். எல்லாரும் தியாகம் செய்யணும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய அறிவை, தங்களுடைய திறமைகளை, தங்களுடைய உழைப்புகளை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய செல்வத்தை, இப்படி யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் உழைத்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இந்த மார்க்கத்தினுடைய வெற்றியும் இந்த தியாகம் செய்வதில் தான் அமைந்திருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த மார்க்கம் எழுச்சி அடையணும்னு சொன்னால், இந்த மார்க்கம் ஒரு வெற்றியுடைய ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உயர்வான நிலைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இளைஞர்கள் எல்லாம் உருவாக வேண்டும். மார்க்கமுள்ள, மார்க்க அறிவுள்ள, அழைப்பு பணி செய்யக்கூடிய, மார்க்கத்துக்காக பணி செய்யக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புவோம். ஆனால் இப்படியான இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை யாருக்கு? பெற்றோர்களுக்கு. எனவே முதலாவதாக தியாகம் செய்ய முன்வர வேண்டியவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. பெரும்பாலும் இன்னைக்குள்ள பெற்றோர்கள் மார்க்கத்தை பெரும்பாலும் கொடுக்காம தான் இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்த்தாங்கன்னா, பெரும்பாலும் மார்க்கத்தை கொடுத்து கொஞ்சம் உலகத்தை கொடுப்பாங்க. இன்னைக்குள்ள பெற்றோர்கள் பெரும்பாலும் உலகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா இது? எனவே பெற்றோர்கள் இதற்கு முன் வர வேண்டும். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நீங்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலிலே ஜமாத்தாக தொழும்போது முன்வரிசையில் நிற்கும்போது உங்களுடைய பின்வரிசையில் உங்களுக்கு பின்னால் குழந்தைகளுடைய விளையாட்டு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்கவில்லையானால் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு இரையச்சமுள்ள ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார்.
இன்றைக்கு அந்த பாதையில் இஸ்லாமிய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை எதிர்கால சமுதாயமாக உருவாக்க வேண்டும். மார்க்க பணி செய்யக்கூடிய இளைஞர்களாக, பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சொத்தை கொடுத்து விட்டு சென்றவர், எவ்வளவு பெரிய மார்க்க பணியை கொடுத்து விட்டு சென்றவர், மார்க்க பணியை செய்து விட்டு சென்றவர். இன்றைக்கு ஒரு முஸ்லீம் மார்க்கம் என்று பேசுவதாக இருந்தால் அவன் 100 விஷயம் பேசுறான்னா அதுல 99 இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அறிவிப்பிலிருந்து தான் இருக்கும். அவர் சொன்ன, அவர் தொகுத்து கொடுத்த ஹதீஸ்ல இருந்து தான் இருக்கும். நம்ம ஒரு தொழுகையை தொழுகிறதாக இருந்தால் பெரும்பாலான பகுதி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தொகுத்து கொடுத்த ஹதீஸ்ல இருந்து தான் இருக்கும். நம்ம ஒரு பயான் செய்யறோம்னா அதுல பெரும்பாலான பகுதி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொடுத்த ஹதீஸ்ல தான் இருக்கும். இப்படி இந்த உலகத்துல ஒரு முஸ்லீம் வாழ்றான் அப்படின்னு சொன்னா அவனுடைய 90% வாழ்க்கையாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஹதீஸ்களிலிருந்து பெறப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கும். அவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர். ஒவ்வொரு நொடியும் அவருக்கு நன்மை சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய கிருபையால். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். இந்த புகாரி ரஹிமஹுல்லாஹ் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தாயார். அவருடைய தாயார் அவர் ஒரு 16 வயசுல மக்கா ஹராமில் விட்டுட்டு சொல்றாங்க, யா முகமது, முகமதி, அவர் பேர் முகமது பின் இஸ்மாயில், முகமதே நீங்கள் இன்றையிலிருந்து பயணிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை சேகரிப்பதில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்காகத்தான் வாழ வேண்டும், நீங்கள் அதை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, விட்டுறாங்க. மீண்டும் அவர் அவருடைய தாயாரை சந்திக்கும் போது ஒரு 36 அல்லது 37 வயசுல தான் சந்திச்சார். புகாரி என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்தவர்களாக இப்படியான ஒரு பிள்ளையை உருவாக்கியவர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயார். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் 4000 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியவர், மிகப்பெரிய ஒரு மார்க்க மாமேதை. இளமை பருவத்திலேயே என்ன போல நான் இப்ப இருக்கக்கூடிய வயசுக்கு முன்னாடியே மார்க் தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு அறிவை கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிவுள்ள மார்க்க மாமேதியாக இருந்தவர். அவர் வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, கடைசி வரை திருமணமாகல. அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் சிறையில தான். ஒரு நல்ல ஒரு மார்க்க தீர்ப்பை சொல்லுவாரு, ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவரை சிறையில் அடைப்பாங்க. விடுதலையாகுவாரு, சத்தியமான மார்க்க தீர்ப்பை சொல்லுவாரு, சிறையில் அடைக்கப்படுவார். விடுதலையாகுவார், சத்தியமான மார்க்க தீர்ப்பை சொல்லுவார், சிறையில் அழைக்கப்படுவார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஒரு முறை விடுதலையாகும் போது அவருடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் தெரியுமா? அவர் எழுதுறாரு, என்னுடைய தாயாரே, உங்களோடு நான் இருந்து என்னால் உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியவில்லை, நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவரால் இருக்க முடியலையே. அவருடைய தாயார் அதுக்கு பதில் எழுதுறாங்க, என்ன தெரியுமா, அஹமதே, நான் உன்னை வளர்த்தது இதற்காகத்தான், நான் உன்னை இதற்காகத்தான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். நீங்க ஒரு நாளும் நினைச்சிட வேண்டாம், நீங்கள் என்னோடு இருந்து எனக்கு பணிவிடை செய்வது, இந்த மார்க்கத்துக்காக பணிவிடை செய்வதை விட, மார்க்க பணி செய்வதை விட எனக்கு விருப்பமானது என்று. மார்க்க பணி செய்யறது தான் தனக்கு பணிவிடை செய்வதை விட சிறந்தது, விருப்பமானது என்று அவங்க தாயார் சொன்னாங்க. இப்படியான ஒரு மாமேதை உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தாயார். சலாஹுத்தீன் அய்யூபி, நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை. மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான புனித வணக்கஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸா, அது முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் காஃபிர்கள்ட்ட கைப்பற்றப்பட்டு இருக்கும் போது அதை இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு வெற்றி கொண்டு மீட்டு கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன். அவர் உருவாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுபஹான் அல்லாஹ், அவருடைய வரலாறு. அவருடைய தந்தை நஜ்முத்தீன் அய்யூபி, அவர் ஒரு மாவீரராகத்தான் இருக்கிறார், இராணுவ வீரராக இருக்கிறார். அவர் திருமணம் செய்யாமல் இருக்கிறாரு. அவர் ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிறாரு, இப்படித்தான் எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்கப்படும் போது அவர் சொல்றாரு, எனக்கு எப்படி பெண் வேணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், அவளுக்கும் எனக்கும் அந்த திருமணத்தின் மூலம் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தை ஒரு மாவீரனாக வளர வேண்டும், அந்த மாவீரன் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவன் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் சில நாட்கள் கழித்து இன்னொரு பெண்ணை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். அந்த பெண் எப்படின்னு சொன்னா, அவருடைய பொறுப்பாளர்கிட்ட சொல்றா, எனக்கு எப்படித்தான் மாப்பிள்ளை வேணும், கணவன் வேணும் அப்படின்னு. அவள் சொல்லுகிறாள், நான் ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும், அந்த திருமணத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு குழந்தை பெற வேண்டும், அந்த குழந்தையை நாங்கள் ஒரு மாவீரனாக வளர்க்க வேண்டும், அந்த மாவீரன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ். இந்த செய்தியை நஜ்முத்தீன் அய்யூபி, சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய தந்தை கேள்விப்பட்டு அழுகிறார். அழுது விட்டு என்ன செய்கிறார், அவங்களை திருமணம் செய்கிறாங்க. திருமணம் முடியுது, ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ்.
எந்த நோக்கத்திற்காக பெற்றெடுக்கப்பட்டாரோ, எந்த நோக்கத்திற்காக அவருடைய பெற்றோர்கள் இணைந்தார்களோ, எந்த நோக்கத்திற்காக அவர் வளர்க்கப்பட்டாரோ, எந்த நோக்கத்திற்காக அவர் பயிற்சி கொடுக்கப்பட்டாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 91 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு. நியத், இன்னமல் அஅமாலு பின்நிய்ய, நியத்து தான் காரணம். அவர்களுடைய பெற்றோர்கள் வச்சு நியத்தப்படி எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படியான பெற்றோர்கள் உருவாகினால் இந்த சமுதாயத்திற்கு எப்படியான இளைஞர்கள் கிடைக்கும். எனவே அன்புள்ள பெற்றோர்களே, நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும், நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும், நீங்கள் தான் அதுக்கு என்ன செய்யணும், இப்படியான நீயத்தோட பிள்ளைகளை பெற வேண்டும், வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தையும் மார்க்க பணி செய்யக்கூடிய பண்பையும் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொன்னதுக்கு காரணம், ஏதோ வெறுமனே ஒரு பயான் கேட்டோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வகையில் ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது, இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு வரலாறாக கேட்டுவிட்டு இதை நாம் கடந்து செல்வதற்கு அல்ல. நாமும் இது போல நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இப்படியான உரைகளும் இப்படியான வரலாறுகளும் சொல்லப்படுவதன் நோக்கம். அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் முஸ்லீம்கள் தானே, அவர்கள் எல்லாம் எப்படியாக உருவாக்கினார்கள் அவருடைய பிள்ளைகளை. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினால் மார்க்கம் பேசக்கூடியவனாக, மார்க்க பணி செய்யக்கூடியவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழக்கூடியவனாக உருவாக்கினால், அப்படி வளர்த்தால், அவன் அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஏதோ துறவிய போல ஆகிருமோ என்று பயப்படுறோம். அப்படித்தானே, மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றினா வாழ முடியுமா அப்படிங்கிறது முதல் வார்த்தையாக நமக்கு வரும். எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு, மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றினால் இந்த உலகத்தில் நம்ம செல்வ செழிப்போடு இருக்க முடியாது, இந்த உலக கல்வியை படிக்க முடியாது, உலகத்தில் மற்ற சக மனிதர்களை போல வாழ முடியாது என்ற சிந்தனை நமக்கு ஊட்டப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி அல்ல, இது மற்ற மதங்களுக்கு வேணால் சரியானதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமுக்கு அது சரியில்லை. இஸ்லாம் ஒரு வாழ சொன்ன மார்க்கம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததை பற்றி சொல்லுகிறான், இந்த உலகத்தை அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான், இவைகளில் உள்ளவற்றை உங்களுக்குத்தான் படைத்திருக்கிறான், மனிதர்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்கள் வாழ வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும், எவ்வளவும் அனுபவிக்கலாம், எவ்வளவும் செல்வத்தோடு இருக்கலாம், ஹலாலாக இருந்தால் நாம் எந்த செல்வ செழிப்போடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு செல்லலாம். இஸ்லாம் அதை சொல்லுகிறது, இஸ்லாம் அப்படி வாழச் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜும்ஆ நாளில் அல்லாஹ் வியாபாரத்தை தடை செய்கிறான் தானே, ஜும்ஆ நாளில் கிடையாது, ஜும்ஆ நேரத்தில். ஜும்ஆ நேரம் முடிந்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபஇதா குதியத் ஸ்ஸலா, ஜும்ஆ அந்த தொழுகை முடிந்து விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், இந்த பூமியிலே அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிஞ்சிருச்சா நீங்கள் உடனே போய் தொழுகை, அந்த உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை செல்வத்தை நீங்கள் தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வியாபாரம் செய்து உழைக்க சொன்ன, செல்வம் சேர்க்க சொன்ன, கொடுக்க சொன்ன, குடும்பத்துக்கு செலவழிக்க சொன்ன மார்க்கம் சகோதரர்களே, நம்ம தொழுகை, நம்ம வெளியூருக்கு போகிறோம், வியாபாரத்துக்காக போகிறோம், காசு சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம், வேறு எதுக்காகவும் போகல. அப்படியான ஒரு பயணத்துக்கு போனாலும் சரி, ஜம்மு கசர் செய்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. தொழுகையை நாளை ரெண்டாக்கு, அந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தொழுதுகோ அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. இந்த அளவுக்கு வாழ சொன்ன மார்க்கம். எந்த இடத்துலையும் இஸ்லாம் ஒருவனுடைய ஆன்மீக உணர்வை தவறாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆன்மீக உணர்வை ஒருபோதும் இஸ்லாம் எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. சஹது பின் அபி வக்காஸ் அவங்க தர்மம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, அதாவது அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க, நான் எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை தான், எனவே நான் என்ன செஞ்சிடறேன், எல்லாத்தையும் மக்களுக்கு தர்மம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளையை மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு வைப்பதை விட, விட்டு செல்வதை விட, அவர்களை தன்னிறைவோடு வாழக்கூடியவர்களாக விட்டு செல்வது தான் சிறந்தது. எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், மனுஷனா இவர் தான்ப்பா, பிள்ளைக்கு இருந்தாலும் கூட சமுதாயத்துக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை, உன் குடும்பத்துக்கு முதல்ல கொடு. தர்மம் செய்கிறதுல என்ன சொல்லுங்க இஸ்லாம், நம்ம என்ன செய்வோம், குடும்பத்தே பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லலை இஸ்லாம், முதல்ல உன் தாய் தந்தைக்கு கொடு, சகோதர சகோதரிகளுக்கு கொடு, தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடு, குடும்ப உறவுகளுக்கு கொடு, உறவுகளுக்கு கொடு, ரத்த உறவுகளுக்கு கொடு, பிறகு சமுதாயத்துக்கு கொடு. இப்படி இஸ்லாம் அழகாக வழிகாட்டுது. எந்த இடத்திலும் ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தை தவறாக இஸ்லாம் பயன்படுத்தாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு சம்பவம், அழகான சம்பவம்.
ஒரு கனிமத்து பொருட்கள்லாம் வருது, மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். என்ன செய்கிறாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு இடத்துல அவங்களுடைய ஆடையை அந்த துணியை போட்டு இருக்கிற எல்லா கனிமத்து பொருட்களையும் எடுத்து போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போக முடியல, அவ்வளோ தள்ளி போட்டுக்கிட்டாங்க. எவ்வளோலாம் எடுத்துக்கலாம்ல, எடுத்து போட்டுக்கிட்டாங்க. எடுத்து போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தூக்குறாங்க, தூக்க முடியல. ஒரு மனிதரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எனக்கு தூக்கி விடுங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் தூக்கக்கூடாது, முடிஞ்சால் தூக்கிட்டு போங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவர் தூக்க முடியல. என்ன செஞ்சார், கடைசியில் கொஞ்சத்தை விட்டுட்டு அவரால் முடிஞ்சதை மட்டும் தூக்கிட்டு போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயும் அவர் பேராசை பிடிச்சவராக இருக்கிறாருன்னு சொல்லலே, அவரே பேராசை பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலை, செல்வத்துக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்லலை. எடுத்துக்கோங்க, ஹலாலாக இருந்தால் எவ்வளவு சம்பாதிச்சு கொள்ளலாம். எப்படியும் இந்த உலகத்தில் ஹலாலான முறையில் சந்தோஷமாக சக மனிதர்களைப் போல வாழ்ந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவ்வளவு செல்வத்தை எடுத்துகிட்டு போனாங்களே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மார்க்கத்துக்காக மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செஞ்சாங்க, எவ்வளவோ மார்க்க பணிகளை செஞ்சாங்க, தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, பலரையும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. எனவே செல்வத்தை சேர்ப்பது என்பது மார்க்கத்தோடு வாழ்வதற்கும் மார்க்க பணி செய்து வாழ்வதற்கும் ஒருபோதும் முரணாகாது. இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது. இஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை செய்யவில்லை. எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தையும் உலகத்தையும் தாராளமாக சேர்ந்து கொடுத்து வளர்க்கணும்னு தான் நம்ம சொல்றேன். இந்த மார்க்க பணி செய்யக்கூடியவர்களாக சேர்த்து வளங்க, இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அல்லாஹுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றினால், உண்மையிலேயே ஒருத்தர் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்புல வீசப்படக்கூடிய ஒரு நேரம், நெருப்புல போகக்கூடிய நேரம் என்ன சொன்னாங்க, ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹுடைய கட்டளையை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு பொறுப்பாளனாக இருப்பான் எல்லாவற்றுக்கும், இந்த உலகத்துக்கும். இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களையும் அந்த மனைவியையும் என்ன செஞ்சாங்க, மக்காவை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி போகிறாங்க. அவங்க கேட்ட ஒரே வார்த்தை, அல்லாஹுடைய கட்டளையா இது? ஆமாம், அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த பண்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வர வேண்டும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துக்கு சரி வராதுன்னு நினைப்போம். அப்படி இல்லை, இந்த காலத்திலும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் அசுமைத், அவர் குவைத் நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு நல்ல ஒரு டாக்டராக இருக்கிறாரு, பெரிய ஒரு செல்வந்தர். அவர் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டு அவருடைய மார்க்க அழைப்பு பணியை, தாவா பணியை தொடங்குகிறார். இந்த மார்க்கத்துக்காக மக்களை அழைக்கணும், இன்னும் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் இப்படி நிறைய வச்சிருக்கிறாரு. இது எல்லாமல், இது அல்லாமல் இந்த மார்க்க தாவா பணிக்காக அவர் இறங்குகிறார். அவர் மரணிக்கும் போது 1,10,00,000 பேர்களை இஸ்லாத்திற்கு எடுத்துவிட்டு முஸ்லீம்களாக ஆக்கிவிட்டு தான் சென்றார். அவ்வளவு பெரிய அழைப்பு பணியை செய்தார். அவர் மரணிக்கும் போது 1,10,00,000 பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து ஒரு மிக சிறந்த அழைப்பாளராகத்தான் மரணித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நாம் நம்முடைய வழிகளில் செலுத்தி விடுகிறோம், நம்முடைய பாதையில் செலுத்துகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இவ்வளவு ஏன் குவைத்து விடுங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, இப்போவும் அழைப்பு பணி செய்யக்கூடியவராகத்தான் இருக்கிறார். ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, அதுக்கும் முன்னாடி இருந்து அவர் அழைப்பு பணி செய்யக்கூடியதில் ஆர்வம் உள்ளவர், அதில் உள்ளவர். தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் வைக்கக்கூடிய நீயத், இவன் ஒரு அழைப்பாளனாக ஆக வேண்டும், எனது வீட்டிலிருந்து அழைப்பு பணி இந்த உலகத்துக்கு போக வேண்டும் என்ற நீயத்திலிருந்தா அவருடைய குழந்தை பெறப்படுகிறது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்படும் போதும், அந்த ஆண் குழந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்திலிருந்து தன்னுடைய தாவா பணியை, அழைப்பு பணியை தொடங்கினாங்களோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருடைய பெயரை தான் வைக்கிறாரு. இன்றைக்கு 27 வருஷம் ஆகிருச்சு, லட்சக்கணக்கான மக்களுக்கு அழைப்பு பணி அவருடைய வீட்டிலிருந்து தான் போயிட்டு இருக்கு. நம்ம வைக்கக்கூடிய எண்ணத்துல தான் இருக்கு, நம்ம ஆசை வைக்கணும், அதுக்காக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அந்த முயற்சியை நம்ம எடுக்க வேண்டும் என்ற ஆசை நம்மள்கிட்ட வரணும். இதுக்கெல்லாம் நான் சொன்னதுக்கான காரணம், நாம இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியில பங்கு போட்டுக்கணும். நானும் அல்லாஹுடைய மார்க்கம் வளர்ச்சி அடைஞ்சது, அல்லாஹுடைய மார்க்கம் மற்ற மக்களுக்கு போய் சேர்ந்தது, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், அல்லாஹுடைய கட்டளைக்காக இந்த மக்களுக்கெல்லாம் பணி செய்யக்கூடியவனாக, உதவி செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தேன் என்ற பெயர் நம்முடைய அந்த மறுமை நாளில் நம்முடைய பேருக்கு வரணும் என்பதன் காரணமாகத்தானே தவிர,
நான் முளைக்காவிட்டால் இந்த மார்க்கம் வளர்ச்சி அடையாது, நான் முளைக்காவிட்டால் இந்த மார்க்கம் வெற்றி அடையாது என்பது அல்ல. யார் இருந்தாலும், யார் இல்லாவிட்டாலும், யார் உழைத்தாலும், யார் உழைக்காவிட்டாலும், யார் தியாகம் செய்தாலும், யார் தியாகம் செய்யாவிட்டாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீருவான். அஹமது இதா ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்களே, அதேதான் இஸ்லாம் மலரும். ஒன்று உன்னால் அல்லது இன்னொருவரால். நம்ம முயற்சி எடுக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு ஆளை வச்சுட்டு அந்த முயற்சி எடுக்க வைப்பான். கண் தெரியாத இமாம் பின்பாஸ் ரஹிமுல்லா ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞர், நம்ம வாழக்கூடிய நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான். அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கொண்டு பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான மக்களை எல்லாம் கொண்டு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான், இந்த மார்க்கத்தை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கிறான். எனவே அந்த வளர்ச்சியில் நாமும் பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையை தவிர, நாம் இருந்தால்தான் இந்த மார்க்கம் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்பது அல்ல. நம்ம நினைக்கணும், நான் என்ன செஞ்சேன் இந்த மார்க்கத்துக்காக, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் என்ன செஞ்சேன். ஒரு நாளாவது நம்ம யோசிக்கணும் அது சம்பந்தமாக, நான் இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச பங்களிப்பு என்ன, எத்தனை மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்தேன், எத்தனை மக்களை இந்த மார்க்கத்தை சொல்லி அழைத்தேன், இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக நான் எத்தனை காசுகள் செலவிட்டேன், எவ்வளவு நேரங்கள் செலவிட்டேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ் பெருநாளில் தியாகம் தியாகம் என்று பேசிவிட்டு நாம் இந்த மார்க்கத்துக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் செய்த தியாகம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் இந்த நேரம் அது முழுமையடையுமா? என் பாசத்திற்குரிய இளைஞர்களே, இரண்டாவது கட்டமாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம தியாகம் செய்யணும், மார்க்க பணி செய்யணும், இதுவெல்லாம் சரி, இதுவெல்லாம் மற்ற சமுதாயத்துக்காக, முதலாவதாக நம்முடைய விஷயத்தில் நம்ம தியாகம் செய்யணும். நம்ம அழைப்பு பணி செய்கிறதெல்லாம் ஓகே, ரெண்டாவது. ஆனால் அதுக்கு முன்னாடி அல்லாஹுக்காக நாம் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான குணங்கள், மார்க்கத்துக்கு முரணாக நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், புகைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதை முதலாவதாக விடுறதுக்கு முயற்சி எடுங்க. அல்லாஹுக்காக, வேற எதுக்காகவும் யாருக்காகவும் தேவையில்லை, அல்லாஹுக்காக. என்னால் இது முடியும், ஆனால் அல்லாஹுக்காக விடுகிறேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடியவனா, என்னால் பேச முடியும், அல்லாஹுக்காக விடுகிறேன். தவறான படங்களை பார்க்கக்கூடியவனா, என்னால் முடியும், எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது, அல்லாஹுக்காக நான் விடுகிறேன். இந்த தியாகத்தை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தியாகத்தை நம்ம இடத்துல ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். இப்படியான தியாக உணர்வு நம்மிடத்திலிருந்து தொடர வேண்டும். முதலாவதாக நான் தொழாமல தான் இருக்கிறேன், தொழாமல் விடுறதுக்கும் தொழுவதற்கும் எனக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு, ஆனால் அல்லாஹுக்காக நான் தொழ ஆரம்பிக்கப் போகிறேன் என்ற முயற்சி நம்ம எடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் கேட்பானே நம்மளை, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி செலவழித்தாய், உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி செலவழித்தாய். இந்த ரெண்டு கேள்வியும் மறுமையில் கேட்கப்படும். இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லப் போகிறோம், கொஞ்சம் இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் இசையிலும் சினிமாவிலும் போதையிலும் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் போது உனக்காக அதையெல்லாம் செய்ய வாய்ப்பிருந்தும் அவற்றை தியாகம் செய்துவிட்டு உனது மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக நான் இருந்தேன், உனது மார்க்கத்தை சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்ல போகிறோமா, அல்லது நானும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு அந்த அனாச்சாரங்களையும் அந்த கேவலங்களையும் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்ல போகிறோமா? என்னை சுற்றி வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மதிப்பு என்னவென்று தெரியாமல் சிலைகளை வணங்குவதையெல்லாம் பார்த்து கொண்டும் அவர்களோடு பழகி கொண்டும் அதையெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் உன் பக்கம் அழைத்தேன் அல்லாஹ், படைத்தவன் மட்டும் நான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற சத்திய கொள்கையை நான் எடுத்து வைத்தேன் அல்லாஹ் என்று சொல்ல போகிறோமா? அல்லது நானும் அதை கண்டும் காணாமல் வாழக்கூடிய ஒரு சக மனிதனாக கடந்து சென்றேன் என்று சொல்ல போகிறோமா? என் சகோதரிகளே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இங்கே வாழக்கூடிய மற்ற சகோதரிகள் எல்லாம், மற்ற பெண்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் தெரியாதவர்களாக, குர்ஆனை படிக்காதவர்களாக இசையையும் ஆட்டத்தையும் பாடல்களையும் போட்டோ வைத்து அரைகுறையான ஆடைகளை அணிய செய்து அதில் வீடியோ எடுத்து பரப்பிக்கொண்டு அதன் மூலம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கும் போது நான் எனது பிள்ளையை மார்க்கத்துக்காக வளர்த்தேன், மார்க்க பற்றை கொடுத்து வளர்த்தேன், குர்ஆனை ஓத செய்தேன், தஜ்வீதை சொல்லிக் கொடுத்தேன், மார்க்க பணி செய்யக்கூடிய பண்பை அவனுக்கு வளர்த்து கொடுத்தேன் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது நானும் சக பெண்களைப் போல என்னுடைய பிள்ளையை மோசமானவனாகத்தான் வளர்த்து விட்டேன் என்று சொல்ல போகிறீர்களா? என்ன சொல்ல போகிறோம் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம இடத்துல என்னவெல்லாம் நாம் முயற்சி எடுக்கிறோமோ எல்லாமே தியாகம்தான். சொல்லுங்கள், படைத்த இறைவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவென்ற உண்மையை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுங்கள்.
நம்ம செய்கிறோம் போராட்டம் போராட்டம்னு, தவறு என்று சொல்லல. ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம தியாகமாக பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். ஆனால் அந்த தியாகம் யாருக்கான தியாகம்? நமது சுயநலத்திற்காக. இந்த போராட்டத்தை செய்யாவிட்டால் நான் இங்க வாழ முடியாது என்ற சுயநலத்திற்காக அந்த போராட்டத்தை செய்கிறோம், அப்படியா இல்லையா? அல்லது சக மனிதர்களுக்காக சேர்ந்து செய்கிறோம். ஆனால் படைத்த இறைவனுக்கு நாம் என்ன செய்தோம்? படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த தியாகம் அழைப்பு பணி, மார்க்க பணி, மற்ற மக்களுக்கு உதவுதல், நமக்கு யாரென்று தெரியாத மக்களுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம உதவி செய்யறதற்குதே, இதுவெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் நம்ம முயற்சி செய்யக்கூடியது. இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். சொல்லுங்க, படைத்தவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சத்திய முழக்கத்தை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பாதிப்பு வந்தால், உங்களது மண்டைகள் உடைக்கப்பட்டால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை தியாகமாக கணக்கெடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படியான தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அர்ஷுக்கு முன்னால் நாம் நிற்கும் போது, அவனுக்கு முன்னால் நாம் நிற்கும் போது, அல்லாஹுடைய பாதையில் பயணித்தவர்களாக, அல்லாஹுக்காக முயற்சி செய்து தியாகம் செய்தவர்களாக நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம இடத்துல நம்மை அறிமுகம் செய்தவர்களாக, நீங்கள் செய்த நீங்கள் சொன்ன கட்டளைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தான் இவன் என்று சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்தினர் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக, எனது பெற்றோர்களையும் உங்களது பெற்றோர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லியவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ.